மக்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ நாங்கள் வந்து எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக ஒரு இடத்துக்கு கேரவின் ஸ்டேக் போகலான்றதுக்காக வந்திருக்கோம் ஸோ அதுக்காக நான் காலைல ஏழு இருபத்தஞ்சிக்கு ஃபேமிலி ஃபுட் சென்டருக்கு வந்து நாங்கள் வந்து பிரியாணி செய்ய போகிறோம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறோம் ஆள் ஆளுக்கு ஒவ்வொன்றும் செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க ஸோ ஃபேமிலி ஃபுட் சென்டர் கடையை நம்ம தான் திறந்து வச்சோம் இன்றைக்கி வெற்றிகரமாக திறந்து வச்சுட்டு சிக்கன் வெங்காயம் முக்கியமான ஐட்டம் எல்லாம் வந்து காலையில் வாங்கிக்கலாம்னு சொல்லி காயத்ரி சொன்னதுனால பேசிக்கான ஐட்டம்ஸ் மட்டும் நான் வாங்குறதுக்காக நான் வந்தேன் ஸோ காயத்ரி வந்து வீட்டில் இதுக்கு பேசிக்காக என்ன வேணுமோ அதையெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இதெல்லாமே நான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் காலையில் இங்கேருந்து நான் ஃபேமிலி ஃபுட் சென்டர்லேருந்து வீட்டுக்கு போய் போய் பார்க்குறப்பவே காயத்ரி வந்து ஆல்ரெடி இந்த வீடியோவில் எடுத்து வச்சுருந்தாங்க என்னமோ தாளிக்கிறது பிடிக்கிறதுலாம் இதில் தாளிக்கிறது பிரியாணி ப்ரிப்பரேஷனுக்கான மசாலா எதாக இருந்தாலும் அதை வடக்கல்ல போட்டு இப்படி ஜெயிங் ஜெயின்னு பண்ணாலே அதுக்கு பேர் அழைக்கிறது தான் இல்லையா சரி வெங்காயம் வெட்டுறதெல்லாம் நான் தான் எடுத்தேன் பொதுநேரத்தில் நான் தான் கிள்ளினேன் பிரியாணி எல்லாம் இருக்குன்னு சொல்கிறப்ப நினச்சேன் நான் போட்டு விட்டேன் ஸோ எல்லாருக்கும் தேவையான முட்டைகள் முட்டையும் நான் தான் துளித்து வச்சிருக்கிறேன் ஸோ வந்து முட்டையெல்லாம் துளிச்சு வச்சாச்சு அழகாக வீடியோ எடுத்துட்டேன் இது எதுக்கு இந்த தயிர் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் இது வந்து பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வைக்கணும் அப்போ நல்லா வந்து ஜூஸியாக கொஞ்சம் டேஸ்டெல்லாம் உள்ளே இறங்கும் அப்போ தான் ஓகே ஓ அந்த இது பண்ணுவாங்கள்ல அது பேர் என்னது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் பண்ணுவாங்களா அதுக்கு இந்த மாதிரி மேரினேஷன்லாம் பண்ணுவாங்க அதனால் இதே மாதிரி போட்டு அதை புரிச்சி எடுத்தா மேரீனேஷன் சரி சிக்கன் வேறு ரெசிபி இதுக்கு வேற ரெசிபி அப்படியா சரி ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேரினேஷன்லாம் பண்ணி வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் என்னது இது என்னது பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு ஓகே இது ஆக்சுவலி நிறைய பட்னால பெரிய பத்திரத்தில் ரெண்டு பாத்திரத்தில் செய்கிறேன் பிரியாணி நல்லா இருந்துச்சா பிரியாணி எல்லாம் செஞ்சு முடிச்சு சுதாகருக்கு ஒரு ரெண்டு மூணு டாஸ்கெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஒன் தேர்ட்டி தான் வீட்டிலருந்து கிளம்பலான்னு பிளானு அதுக்கு முன்னாடி எனக்கு வைப்ஸ் கமிட்டியில் ஒரு மீட் அப் இருந்தங்காட்டிக்கு சரி அதுக்கு போயிட்டு வந்துடலான்ட்டு கிளம்பிட்டோம் சுதாகர் வந்து எங்களை ட்ராப் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கழிச்சு வந்து பிக் பண்ணிக்குவாங்க வெஸ்ட் வாக் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலி இது முடியிறதுக்கு முன்னாடியே காயத்ரிக்கு வைப்ஸ் கம்யூனிட்டியில் ஒரு மீட்டப் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க பை பை அப்படின்னு சொல்லிட்டு காய ஆதரணையும் கூட்டு போகிறான்ட்டாங்க ஏன்னா அங்கே போனேன்னா ஆதரணிக்கு விளையாட்றதுக்குலாம் நிறையா ப்ளேஸஸ் இருக்குது அப்படின்றதுனால நான் இவங்களை ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு போய் அந்த ரைத்தாக்கு வெங்காயம் வெட்டி ரைத்தா ப்ரிப்ரேஷனும் அந்த முட்டை ஒரு முப்பது முட்டை போட்டு வச்சுருந்தோம் ஸோ அதையெல்லாம் துளிக்கிற வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு நான் ரெடி ஆகிட்டு வெயிட் இருந்தேன் நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப்பாக இருக்கட்டும் இல்லை வந்து அஃபிஷியல் இந்த மாதிரி வைப்ஸ் கம்யூனிட்டியோட மீட்டப்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ஏரியா அந்த மாதிரி தான் நான் சூஸ் பண்ணுவோம் ஏன்னா வந்து மோஸ்ட்லி எல்லாருமே கிட்ஸ் இருக்கனால அவங்களுக்கு அங்கே ப்ளே ஏரியாவும் இருக்கும் அதுக்காக தான் இன்றைக்கி நான் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா வெஸ்ட் வாக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்திருக்கோம் இங்கே வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஏரியாவும் இருக்கும் ஸோ வந்து நான் ஆதரனை வந்து அங்கே விளையாட விட்டுருவேன் ஸோ மீட்டப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கீழே வந்து நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம் இங்கே உட்காந்து நம்ம வந்து டிஸ்கஷன் எல்லாமே பண்ணிக்கலாம் வைப்ஸ் கம்யூனிட்டி பற்றி ஆல்ரெடி என்னோடய சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் எங்கே அவங்களுக்கு கொண்டு வந்து விட்டனோ அதே இடத்துல நிறுத்தி மறுபடியும் வந்து அவங்க வர்றதையும் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தோன்னே நான் ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் போய் நீ பேக் பண்ணி கிளம்ப வேண்டியது தான் ஜொலிலோ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போது ஆதிரன் ஆ இவர் கண்ணாடி எடுத்து போட்டு போகிறோமா ஜ இங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஆதிரணி கூப்பிட்டு ரெடி ஆகிட்டோம் கேரோனுக்கு லொக்கேஷனுக்கு வந்தாச்சு இது வந்து ஒரு ஃபோட்டோ தான் ஸோ இப்படி தான் இருந்துச்சு ஸோ நான் ஒரு வீடியோலேயும் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முன்னாடி வந்து இப்படி மாதிரி ரெண்டு படுக்கிறதுக்கும் நல்லா இருந்தது இந்த ஆம்பியன்ஸு ஆமாம் ஊஞ்சலும் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ உள்ள இப்போ நாங்கள் ஒரு நாலு பேர் நாலஞ்சு பேர் மட்டும்தான் இப்போதைக்கு வந்திருந்தோம் லைக் மூணு ஃபேமிலி ஆல்ரெடி வந்திருந்தோம் இன்னும் மற்றவங்களுக்காக வெயிட் இருந்தோம் ஸோ இங்கே வந்து ரைட் சைடில் சின்ன மஜ்லிஸ் மாதிரி ஒரு சோஃபாவும் அண்டு பெட்டும் இருந்தது ப்ளஸ் அவங்க உட்காந்துட்டுருக்க அந்த சோஃபா பெட் மாதிரி இருக்குல்ல அதுவும் வந்து நம்ம பெட்டு மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த பிக்சர் வந்து சும்மா நம்மளோடய ஐஃபோனில் இந்த மாதிரி ஸ்வைங் ஸ்வைங் எடுத்தால் நல்லாயிருக்குன்னு ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன் அதே மாதிரி எடுத்து பார்த்தேன் ரியலி அந்த ஸ்டெபிளைசேஷன் சூப்பராக இல்லை அண்ட் அந்த இடமும் கிளைமேட்டும் கிளைமேட்டும் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ ஆதிரன் அண்ட்ஸோட கொஞ்சம் ஆனாலும் வந்துருச்சு மத ஹை டைடுன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க நடுவில் அங்கே சின்ன ஐலாண்ட் மாதிரி இருக்குல்ல அது எல்லாமே மூழ்கிடுச்சு தண்ணி தண்ணி இது வரைக்கும் வந்துருச்சு இப்போ ஆதிரன் நடந்து போயிட்டு இது வரைக்குமே தண்ணி நைட்டு வந்துருச்சு ஆக்சுவலாக ஸோ அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஃபேமிலிஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஹாய் 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 இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னா போஸ் கொடுக்க போகிறாங்க ஃபோட்டோஸ்க்கு பயங்கரமான ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க எல்லோரும் ஸோ அதுக்கு தான் எல்லோரும் கிளம்பி ரெடியாக உள்ள கடலுக்குள்ளே போய் ஷூட்டு எடுக்கலான்னு போயிட்டுருக்காங்க அண்டு குழந்தைங்க எல்லாருமே ஜாலியாக வந்த உடனேயே அவங்களுக்கு தண்ணி இதெல்லாம் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதுக்குள்ளே இறங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் சைட்லேயும் நிறையா ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது கிளைமேட் தான் அந்த க்ளவுட் அந்த முடிய போகுதில்ல கிளைமேட் ரொம்பவே நல்லா இருக்கு ரொம்ப குளிர்வு இல்லாம நல்லா இருந்துச்சு ஆதனுக்கு இந்த டைம்ல கொஞ்சம் நல்லா குளிர் வந்துருச்சு ஆமா தண்ணில அந்த ஆட்டம் ஆடிட்டு அப்புறம் வரவே மாட்டேங்கிறான் இது இதுதான் ஹைலைட்டு நான் நிஜமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை பஜ்ஜி போட ஆரம்பிச்சுட்டாங்க பஜ்ஜி போண்டா இது போண்டா இல்லை தெரியும் பக்கோடா சிக்கன் சிக்ஸ்டி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பார்பிக்கு கூட நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அடுப்பு தூக்கிட்டு வந்து பஜ்ஜி போட்டது நம்ம குரூப்பு தான் இங்கே இருந்தக்கா வாழைக்கா வெட்டிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் மிளகா பஜ்ஜி ஏன் மிளகா பஜ்ஜி நான் சாப்பிடவே இல்லை நானும் அந்த வெங்காய பக்கோடா சாப்பிட்டேன் செமையாக இருந்துச்சு ஸோ அப்புறம் எல்லா ஃபேமிலிஸுமே மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டாங்க இவர் நம்மளோட சக்திவேல் சார் ஸோ அங்கே டென்ட் போட்டிருக்கங்களா வேறு யாரோ அவங்கெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஆ கிரிக்கெட்டு கபடி விளையாட ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஸோ அதுவும் நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது ஆமாம் இந்த லைட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது இல்லை பார்க்குறதுக்கே இது வந்து பார்பிக்யூ இதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஷவர்மா அண்ட் பார்பிக்யூ ஸோ அது வந்தோன்னே எல்லாருமே கொஞ்சம் தண்ணியில் குளிச்சுட்டு வந்துட்டு டப்புன்னு உடனே பசிக்கும் இல்லையா ஸோ அதனால அது சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க நிறைய கேம்ஸு ஓகே இது நடந்துட்டுருக்கப்போ நான் உள்ளே வேறு எங்கேயும் இருந்தேன் நான் அங்கே கேம் நடந்துட்டுருக்கு யா அண்ட் கல்ச்சுரல் செக்ரட்டரி ஆஃப் கியூடிஎம்எஸ் வந்து நிறையா விதவிதமான கேம்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஆமாம் புவனாக்கா இது நான் ஆர்ஜே சுதாகர் அங்கேயே போய் மைக்கு ஸ்பீக்கர் சும்மா இருந்ததா ஸோ எடுத்து ஜாலியாக பேச ஆரம்பிச்சுட்டேன் ஸோ அதுக்கு ஒரு மாதிரி லைட்டாக எனக்கு ஃபன்னாக தான் இருந்துச்சு அது நல்லா இருந்தது நிறைய கேம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க நல்லா இருந்துச்சு என்ன தூங்கி விட்டாரா இல்லை தூங்குற மாதிரி ஆயிட்டான் அதுவும் இவனுக்கு போத்தணுமாமா அந்த பொம்மைக்கு போத்தி விடணுமாமா எங்கே போனாலும் இதை விட விட மாட்டேங்கிறோம் ஆக்சுவலி நிறைய கேம்ஸ் வந்து கனெக்ட் பண்ணாங்க இருக்கிறதுலையே ஆனால் இந்த கேம் தான் செம்ம ஃபன் பார்க்குறப்ப எனக்கு எல்லாமே ஈஸியாக இருந்தது ஆனால் அகேன் அதை பண்ணுறப்ப பாதி மறந்துடுச்சு நானே ஒரு எயிட்டி பர்சன்ட் தான் அதை பண்ணேன் ஸோ ஜென்ஸுக்கெல்லாம் தனியாக இந்த மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ லேடிஸ்க்கெலாம் இந்த மாதிரி தனியாக ஒரு கேமு இதுக்கப்புறம் இந்த முடிஞ்சதுக்கப்புறம் இதை வீடியோவை பார்த்து தான் நாங்கள் பயங்கரமாக சிரித்தோம் நான் இதுலேருந்து ஷார்ட் கிளிப்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன் புவனாஸ் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் புவனாக்காவோட சேனல் இருக்குது அதில் வந்து ஃபுல் வீடியோ உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவாங்க நீங்கள் அந்த சேனலில் போய் பாருங்கள் செம்ம ஃபன்னாக இருக்கும் காலையிலேருந்து இது காலையிலையா ஆமாம் கிளம்பினதுக்கப்புறம் நாங்கள் எல்லோருமே முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம் நைட்டு நான் வந்து தூங்கவே இல்லை ஆக்சுவலி அந்த சன்ரைஸ் வீடியோ இருந்தது அது எங்கேயும் மிஸ் ஆயிருச்சு சன்ரைஸ் சூப்பராக இருந்தது ஸோ கடைசியாக எல்லோரும் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஓகே மக்களை பை பை